ஏய் இதல உள்ளதே அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவர் எடுத்து வெட்டிடுவாரு புரியுதா புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புயிப்பம் அழகாக பூத்திருந்தது புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அப்பா யாரு தமிழ் வித்துவண்ணே ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவர் எடுத்து வெட்டிடுவாரு எங்க இத படி புயிப்பம் அழகாக பூத்திருந்தது டேய் புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்றதுன்னு சொல்லலாம் உங்க அப்பா அந்த அரவாள் என்ன வெச்சிருக்காரா ஆமா எங்க சொல்லு புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்றதுன்னு சொல்லலாம் டேய் இது என்னடா இது புய் எது புய்யா புஷ்பம் புயிப்பம் டேய் புஷ்பம் புயிப்பம் ஓ ஏய் புஷ்பம் புயிப்பம் நீ தண்டனிய சொல்லு பூ புய் ஓ பூ புய் 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 இது உய்யா ஏ பூ ஐயோ தோ இங்க வாயா என்னண்ணே கரியா இது என்னன்னு படி புஷ்பம் அழகாக பூத்திருந்தது என்ன சொன்னாரு பாத்தியா அண்ணே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா புஷ்பம் அதானே பூவே பூவுன்னு சொல்லலாம் புயிப்பம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே புஷ் புய் 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 அஹுய் அஹுய் டேய் பொதார் தலையா என்ன கம்பியை உள்ள விட்டு ஓடிட்டு இருக்கற இந்த 10 மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான்டா என்கிட்ட நீ ஏமாத்துறியா இது என்ன பென்சில் நீ என்ன பெரிய இன்ஜினியரா அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார் வேலை பார் என்னங்கடி இது என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க இன்ன ஒரு தடவை கிண்டல் பண்ணாம மரியாதை கேட்றோம் ஏய் நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிட்டா தான் ஒரு 10 கட்டடத்துல வேலை கொடுப்பேன் பணம் காசு கை நிறைய பார்க்க முடியுமடி இப்போ நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி ஆமா வெளிய போய் பாரு மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர் கிட்ட கேட்டி பாரு நீ தான் மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ண நான் ஒத்துக்கறேன் தேவர் சே உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா உம்மிலியே நீந்த விட்டால ரொம்ப தெனாவுட்டு பிடிச்ச புள்ளையா இது மனுஷங்க யாரா நீ எந்த ஊர்றா தண்ணிக்குள்ள என்ன பண்ண தவக்கலுக்கு பிறந்தவனா தவத்தை கெடுத்து விட்டீங்களே அடச்சி தவமாடா இது தவம்னா தண்ணி ஓரம் உட்காந்து பண்ணுவாங்க மரத்தடியில் உட்காந்து பண்ணுவாங்க தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம் எங்க பாரம்பரியம் அப்படிதான் ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம் டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம் இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பாரு என்ன சொல்லி கொடுத்தாரு வித்தையாடா சொத்த நீ வெளியூர்க்கார பையன் எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது கடா நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியடா இனிமே இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா எருமை தாண்டா குளிப்பாடலாம் என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்ட எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு அப்பாரா அவன் கடப்பாற அந்த விளங்க மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன் நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம கொழுந்தா மரிக்கொழுந்தா அதேதான் அதான் மரிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா ஏன் உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள ஐயோ நான் டென்ஷன் ஆனது காரணமா தண்ணி தான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போலாம் மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடு பொண்ணே இதுதான்
என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சிட்டு ஓடுறீங்களே, இன்னும் உள்ள என்னமா விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு? வாங்க மாப்ள, உட்காருங்க மாப்ள. இது அது சேர் ஒரு கால் இல்ல, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு, அது பொண்ணோட தோழியா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் பாக. அடிய ராசா, அப்ப உன்னை அடிக்கலாமா? அப்படி போடி மாப்பிள்ள. உன்னை காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. என்ன பார்த்துட்டு நான் போய் பேசி கூட்டிட்டு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்ள. வெளியே வாங்க மாப்ள. மாப்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்ள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்ள, நான் பொண்ண காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே, இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம நிறுத்திட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? பாட்டிங்க பாருங்க, அடி வாறேன். ஏண்டா காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையே வாரி விட்டுட்டியா? எதுக்கு நான் சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன்? அண்ணே, அன்னைக்கு கரெக்டா மேல தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்க. என்ன ஊத்துறீங்கன்னு கேட்டல்ல, அப்பதான் கட்டட ஸ்ட்ராங் ஆயிரும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பளுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே, சிமெண்ட் முட்டையில ஊத்துறோம்னு ஊத்தேன். அட கரையா புடிச்ச தலையா, ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி பண்ணிட்டேன். என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு உள்ளான்னு வந்தா மனுஷன் பார்க்காம என்னை போட்டு இந்த மீன் மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது. அரே, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே கொடுத்து. எங்க போயிட்டா இவன்? இந்த கரிச்செட்டி தலைய, இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடி வணக்க மாட்டேன். பொம்பளை நோதுங்க இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்தடா ஓடா? டேய் டேய், சிமெண்ட் செவத்துல பூசுறதுக்கு தான், உன் மூஞ்சியில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தரார் மாதிரி வாங்கினா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி. இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து கல்ல எல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேமா? ஏ, இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா, சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க.
என்ன வாயில இருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குதே, என்ன போனமா? என்ன தலைய சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்ப உனக்கு என்னடா நீங்க வச்சிருக்கீங்களா செட்டப் செண்பகம்? அதுவும் ஆமா, நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியமா? போமா, அட போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பாத்துட்டு. ஏய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க வேடிக்கை பாத்து போடா, போய் மம்மடி எடுத்து போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக. ஐயோ, உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் எனக்கு சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்கு உரைச்சு பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசியம் சொல்வேன், ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? என்னடா உன்ன அப்படியே உபயோகப்படுத்தலாம், விடுங்க. ஏன் அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்க, இவன் என்ன செய்வான்? இவனை போய் தலையா, இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புரிசு கட்டியே காட்டி கொடுத்துல. என்னடா தலையிதே, வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமரம் மாதிரி வச்சிருக்கிற, இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா என்ன உனக்கு டென்ஷனா? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன, என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழவி கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பாய் முட்டை எங்க தேடி காணுன்னு. இதுதான்டா டென்ஷன். ஒண்ணு சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்குதான். அப்படியா? இனிமேதான் என்ன கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சீப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல, இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது, ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட் பத்தி பேசக்கூடாது. சரி, பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க, இனிமே ஹைட் பத்தி பேசினா வீட்டுக்காரங்க கூட பார்க்க மாட்டி. யோசிக்காதப்பா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோவிச்சுக்காத, வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.